ஹாய் everyone, வெல்கம் to சிஸ்டர்ஸ் ஆன் Distance. இன்றைக்கி நம்ம ரெண்டு சூப்பரான மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கோ மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் இது ரொம்ப சிம்பிளான மில்க் ஷேக் நீங்களும் பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சிக்கோ அதாவது சப்போட்டா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பிளெண்டர் ஜாரில் ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறமா எயிட்டி எம்எல் காய்ச்சின பாலை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுதான் இப்போ நம்ம சூப்பரான சிக்கோ மில்க் ஷேக் ரெடி ரொம்ப எம்மியாக இருந்துச்சு இது கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் சுகர் மட்டும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரூட் வந்து ரொம்ப இனிப்பாக இருந்துச்சுன்னா சுகர் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சாக்கோ மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சாக்லேட் எடுத்திருக்கேன் இது ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் நீங்களும் அதே மாதிரியே எந்த சாக்லேட் வேணால் எடுத்துக்கலாம் ஹாஃப் கிளாஸ் மில்க் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் சுகர் சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிளெண்டர் எடுத்துக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் இது ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் ஒரு பிளெண்டரில் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற அந்த சாக்லேட்டை வந்து குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த சாக்லேட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட இஷ்டம்தான் அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் ஆல்ரெடி சாக்லேட்டில் வந்து சுகர் இருக்கும் ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் கொக்கோ பவுடர் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாதீங்க கசக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டி எம்எல் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டேன் நம்மளுடைய சூப்பரான சாக்கோ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப எம்மியாக இருந்துச்சு இது வந்து நான் ஒரு சர்விங்க்கு தக்கன ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரெண்டு சர்விங்னால் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்